வணக்கம். நீல உலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி. உங்கள் நீலமலை அன்பில் என்றைக்கு திரைப்படம் கண்ணோட்டம் என்ற தலைப்பில் சிறப்பான திரைப்படங்களை பற்றி நாம் சொல்வது வழக்கம். இன்றைக்கு அமரன் திரைப்படம். நாடே கொண்டாடி கொண்டிருக்கும் ஒரு அருமையான திரைப்படம். சென்னை மாநகரத்திலே வாழ்ந்து மறைந்த ஒரு இராணுவ வீரர் முகுந்தன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் படமாக இந்த அமரன் படம் உருவாகியிருக்கிறது. இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் திரை கதை வசனம் இயக்கம் என்று எடுத்து அழகாக நேர்த்தியாக கோர்வையாக சிறப்பான படமாக உருவாக்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முகுந்தன் வாழ்க்கையை, இராணுவ வீரருடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுத்திருப்பது கமலஹாசன் என்று சொன்னால் அவரை அனைவரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற ஒரு திரைப்படத்தை கமலஹாசன் அவர்கள் தயாரித்திருக்கிறார். அவர் எத்தனையோ திரைப்படங்களை, வெற்றி படங்களை இயக்கியிருக்கிறார், தயாரித்திருக்கிறார், நடித்திருக்கிறார் என்றெல்லாம் கூட சொன்னாலும் இந்த நாட்டு பற்று உள்ள சென்னை மாநகரத்திலே வாழ்ந்த ஒரு தமிழ் இளைஞன் இராணுவத்தில் சென்று சாதனை படைத்து மறைந்த அவரை அமரன் என்ற பெயரிலே தயாரித்த இந்த படத்தை கமலஹாசன் தயாரித்திருக்கிறார். இதில் சிவகார்த்திகேயன் முகுந்தனாக நடித்திருக்கிறார். முகுந்தனுடைய காதலியாக, மறைவியாக சிறப்பான ஒரு நடிப்பை சாய் பல்லவி வழங்கியிருக்கிறார். இந்த திரைப்படம் இசையாகட்டும், ஒளிப்பதிவாகட்டும், காட்சி அமைப்புகளாகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், திரை கதையாகட்டும், எல்லாமே நேர்த்தியாக சிறப்பாக அமைந்து இன்றைக்கு வெற்றி திரைப்படமாக திரை அரங்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பலரும் பாராட்டி கொண்டிருக்கிறார். சில தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற தளபதி மகத்தான தலைவர் பாராட்டினார். தற்போது இந்த திரைப்படத்தை பாராட்டுவது இந்தியா திருநாடு, தமிழகம் என்ன இந்தியா திருநாடே சூப்பர் ஸ்டார் என்று வர்ணிக்கக்கூடிய ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்த் அவர்கள் படத்தை பார்த்து வானளவு புகழ்ந்திருக்கிறார். திரை கதையாகட்டும், இது சென்னையிலே வாழ்ந்த ஒரு இளைஞன் இராணுவத்திலே சென்று மேஜராக உயர்ந்து இந்திய நாட்டுக்காக தன்னுடைய நெஞ்சிலே துப்பாக்கி குண்டுகளை வாங்கி மரணத்தை தழுவி வாழ்க என் இந்தியா திருநாடு ஜெய்ஹிந்த் என்று சொல்லி மரணமடைந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நேர்த்தியாக எல்லோரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு திரை கதையாக, திரைப்படமாக உருவாகியிருக்கிறது. இது என்னுடைய நண்பர் கமலஹாசன். கமலஹாசனை பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லை என்று பாராட்டி இதை ராஜ்குமார் பெரியசாமி இயக்குனர், கதாநாயகன் சிவகார்த்திகேயன், கதாநாயகி சாய் பல்லவி, இசையமைப்பாளர் என்று பலரையும் பாராட்டியிருக்கிறார், புகழ்ந்திருக்கிறார். அதை இப்போது நாம் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நேற்று தான் வந்து ராஜ்குமார் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க அமரன் படம் பார்த்தேன். ஸோ முதல்ல வந்துட்டு கமலஹாசன் அவர்களுக்கு வந்து நான் எவ்வளோ அவரை வந்து பாராட்டினாலும் அது கம்மி தான். ஏன்னா இந்த முகுந்த் வரதராஜனுடைய அந்த அவருடைய பயோபிக் வந்து அது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி அதை எடுத்த அதை எடுத்தது அவருக்கு வந்து என்னுடைய முதல்ல வந்து அவருக்கு பாராட்டு. அந்த படத்தை வந்து அது
நினச்சி பார்க்குறத விட அதோட ஜாஸ்தி வந்து ராஜ்குமார் வந்து அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண விதம் மிக மிக அருமை. அந்த எது எவ்வளவோ வந்து வந்து ராணுவ பிக்சர்ஸ் போய் எடுத்திருக்காங்க, பட் இந்த மாதிரி வந்து அது வந்து எடுத்தது ரொம்ப ரொம்ப அருமை. அது அவருடைய அவருடைய குழு வந்து கேமராமேனு எடிட்டர் மியூசிக் டைரக்டர் அவங்க அவர் செஞ்சிருக்கிற வேலை ரொம்ப அருமை. அதுக்கப்புறம் நம்ம சிவகார்த்திகேயனோட கேரக்டர் முகந்தோட கேரக்டர் அதுலேயே வந்து அவர் வாழ்ந்திருக்கார். அது எஸ்கே வந்து அவருக்கு வந்து அவர் கெரியர்லேயே இது போயிட்டு இருக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட். அந்த அந்த மாதிரி வந்து அந்த முகந்த் கேரக்டர் வந்து அவ்வளோ நல்லா அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு சாய் கல்லூரி அந்த இந்து அந்த கேரக்டர் ரெண்டு பேரும் அந்த படத்தில் வந்து அந்த படம் பார்த்து முடிக்கும்போது என்னால் வந்து அழகிய கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் வந்து எனக்கும் வந்து அதில் ஒரு பர்சனல் ஒரு டச்னா எங்கள் அண்ணா வந்து ரெண்டாவது அண்ணா வந்து நாகேஸ்வரா கைப்பட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 வருஷம் ஒரு மில்ட்ரியில் இருந்தார் ஆர்டிலரியில். அவர் வந்து சைனா வார்டில் வந்துட்டு அவர் வந்து வார்டில் வந்து அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அவர் முதுகெலும்பில் வந்து குண்டு பாய்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எடுத்துக்கிட்டாங்க. அந்த பர்சனலில் அந்த டச் வேறு. ஸோ அது வந்து அது இது வந்து எல்லோரும் ஒரு ஒரு பார்க்க வேண்டிய படம். அதாவது அந்த ராணுவ வீரர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து அவங்க பாதுகாக்கலன்னு சொன்னால் நான் மேலே ஒன்றுமே நினைச்சிக்கல. அதுக்கப்புறம் வந்து அது கம்ப்ளீட்லி அந்த இந்துவோட ஃபாதர் அவங்க சொல்கிறாங்க மாதிரி பாடகம் பட்டது நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்காதுங்க, பட் அந்த யூனிஃபார்மில் பார்த்த உடனே நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போதுமே அந்த ராணுவ வீரர் அந்த யூனிஃபார்மை பார்த்தாலே எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள். ரியலி இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு வந்து கமலுக்கு எவ்வளோ பாராட்டினாலும் கம்மி தான், ராஜ்குமார் எவ்வளோ பாராட்டினாலும் கம்மி தான். சிவகார்த்திகே அவரை மேம் நீங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கும் தயவு செஞ்சு எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள். திஸ் இஸ் ஆக்சுவலி அவர் அந்த ஒரு நம்ம இந்தியன்ஸ் நான் அந்த ஸ்பிரிட் இல்லை அது வருது. படம் வந்து ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து ஒரு பார்க்க வேண்டிய படம் அமரன் கிரேட் முகுந்த் ஜெய் செல்வஸ். இந்த திரைப்படம் பலரும் பாராட்டும் திரைப்படமாக வெற்றி திரைப்படமாக கமலஹாசனுக்கும் புகழ், இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமிக்கும் பாராட்டு, கதாநாயகன் முகுந்தன் வேடமேற்று வெற்றிகரமாக நடித்திருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் பாராட்டு குவிந்து கொண்டிருக்கிறது. நாயகியாக தமிழை பேச வேண்டும், அந்த தமிழும் கூட மலையாள பெண்மணி ஒருவர் தமிழை பேசினால் மலையாள வாடையோடு எப்படி பேசுவாரோ அப்படி பின்னணி குரலையும் கொடுத்து தன்னுடைய நடிப்பையும் அபாரமாக வழங்கியிருக்கக்கூடிய சாய் பல்லவிக்கு மலர்களாலும் சொற்களாலும் பாராட்டுக்களாலும் குவிந்து வருகிறது இந்த அமரன் திரைப்படத்து மூலமாக சாய் பல்லவிக்கு. இந்த தகவல்கள் எல்லாம் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் ரவி அவர்களுடன் இருந்து சென்னை தேனாம்பேட்டை பகுதியிலே இருந்து இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அமரன் திரைப்படம் தமிழகம் முழுவதும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனுடைய செய்திகள் ஒவ்வொன்றாக நாம் தினந்தோறும் இதனுடைய சிறப்பு பார்வை சிறப்பு செய்திகள் என்று செய்து வருவோம். தமிழக முதல்வர் அவர்கள் பாராட்டியது, தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாராட்டியது, இன்னும் பாராட்டுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் என்று தெரிவித்து இந்த அமரன் படத்தினுடைய வெற்றிக்காக நமது நீலமலை தொலைக்காட்சிக்கும் ஒரு பங்குக்காக தன்னுடைய சேவையை தொடர்ந்து செய்யும் என்று தெரிவித்து இதுபோன்ற செய்திகளும் திரைப்பட சம்பந்தமான நிகழ்வுகளையும் நீங்கள் பார்த்து ரசிப்பதற்கு உங்கள் நீலமலை தொலைக்காட்சியும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி
அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகளை எப்போது வேண்டுமேனாலும் கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளை பற்றி உங்களது கருத்துக்களையும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று அன்போடு கேட்டு, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.